ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் கண்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி சிலபஸில் உள்ள பகுதி ஆளவுள்ள இலக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு நூல்களை பற்றின இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி புறநானூரை பற்றின ஒன் மார்க் கொஸ்டின்ஸ், அதாவது பேசிக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் எக்ஸாமுக்கு படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போதாது. இது வந்து நான் சொல்லிட்டேன், பேசிக்ஸ் மட்டும்தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கட்டடம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம கட்டடம் நல்லா நிற்கும். அதை மாதிரி நீங்கள் எப்போவுமே எது படித்ததாலுமே பேசிக்ஸ் படிச்சுக்கிட்டால் தான் நமக்கு உள்ளே படிக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், எதுவும் மறக்காது. ஸோ புறநானூரை பற்றின பேசிக்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. அதாவது எப்போவுமே நம்ம நூல்களை பார்க்கும்போது ஹெட்டிங்கை தான் முதல்ல பார்ப்போம். புறநானூறு, புறநானூறா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறுன்னு இருக்கும். இதுக்கு விரிவாக்கம், அதாவது விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, புறத்தினை பற்றிய 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு புறநானூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புறநானூறுக்கு விளக்கத்தை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. அப்போ புறநானூறு எந்த நூல்களில் வரும் பார்த்திங்கன்னா, எட்டு தொகை நூல்களுள்ள ஒன்று வரும். இதுக்கு முன்னாடி நம்ம 15 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எட்டு தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. அப்போ இன்னும் பார்க்க போகிற நூல் எல்லாமே எட்டு தொகை நூலில் உள்ள நூல்களை தான் நம்ம இன்னமேல் பார்ப்போம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு, புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், புறநானூரை எப்படி பிரித்து எழுதலாம். புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு, அதாவது புறத்தினை பற்றிய 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு அப்படிங்கிறது தான் புறநானூறு. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றை தொகுப்பித்தவர், அதாவது புறநானூரை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் எதுவுமே தெரியவில்லை. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடியவர், அதாவது புறநானூற்றில் உள்ள கடவுள் வாழ்த்து, எல்லா நூல்லையுமே கடவுள் வாழ்த்து இருக்கும். புறநானூற்றில் உள்ள கடவுள் வாழ்த்தை பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படிங்கிறவர் தான் புறநானூரில் உள்ள கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறாரு. அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் வாழ்த்தில் கூறப்பட்டுள்ள கடவுள், அதாவது ஒரு நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் இருந்துட்டாலே அதில் ஒரு கடவுளை பற்றி தான் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. புறநானூரில் இருக்கிற கடவுள் வாழ்த்தில் எந்த கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவன், எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான். அவரை பற்றி தான் இந்த பாடலை வந்து சொல்லியிருக்காங்க. புறநானூற்றில் உள்ள மொத்த பாடல்கள், அதாவது புறநானூர் அப்படிங்கிற நூல்களில் மொத்த எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 400 பாடல்கள் கொண்டிருக்கு. ஏழாவது பார்த்தீங்கன்னா, அடி 4 முதல் 40 அடி வரை, அதாவது அடி இந்த நூலில் எத்தனை அடி வரை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4 அடி முதல் 40 அடி வரை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 கீழேயும் போகாது, 40 மேலேயும் போகாது, 4 to 40 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நூலோட அடிகள். புறநானூறு புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்ட சங்கத்தமிழ் நூல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்ட தொகுப்பு புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கத்தமிழ் நூல். அப்போ சங்கத்தமிழ் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, புறநானூறு அப்படிங்கிறத தான் சொல்லணும். புறம் புறப்பாடு என வழங்கப்பெறும் நூல் புறநானூறு. அதாவது நூல்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, புறம் புறப்பாடு என வழங்கப்பெறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, புறநானூறு. பத்து, தமிழ் கருவூலம் என சிறப்பு பெயர் கொண்ட நூல், அதாவது தமிழ் கருவூலம் என சிறப்பு பெயர் கொண்ட நூல் புறநானூறு. அப்போ புறநானூறுக்கு சிறப்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் கருவூலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. எந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா, புறநானூறுக்கு. 150 முதல் 160 புலவர்களால் பாடப்பெற்ற நூல் புறநானூறு. அப்போ பாருங்கள், எத்தனை புலவர்களால் பாடப்பெற்ற நூல் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். 150 முதல் 160 புலவர்களால் பாடப்பெற்ற நூல் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா 150 160 புலவர்களால் பாடப்பெற்ற நூல் எது அப்படின்னு கூட கேட்கலாம். 12வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் இதனை மொழிபெயர்த்தவர் ஜியுபப், அதாவது புறநானூறு அப்படிங்கிற நூலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜியுபோப். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இதில் படிச்சிருப்போம். அந்த ஜியுபோப் அப்படிங்கிறவர் தான் நிறைய நூல்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்போது நிறைய நூல்களில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாராக இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியுபோப் அவராக தான் இருப்பாங்க. இந்நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் உவேசா, அதாவது இந்நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர், இந்த ஏடுகளில் இருந்த நூலை வந்து பேப்பரில் அச்சிட்டவர் யார் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டின். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உவேசா, உவே சாமிநாதன் அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல இதை பேப்பராக அச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம், பதிப்பித்தவர்னு கூட சொல்லலாம். உவேசா பதிப்பிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது பதிப்பித்தது யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அது எந்த வருஷத்தில் பதிப்பித்தாங்க முத முத அப்படிங்கன்னு தெரியாதோ, அதுக்கு 1894 ஆண்டு தான் இந்த நூலை வந்து முதன் முதல்ல பதிப்பித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, உவேசா.
புறநானூற்றில் உள்ள திணைகள் 11, புறநானூற்றில் உள்ள துறைகள் 65. அப்போ திணைகள் 11, துறைகள் 65. புறநானூறு பாடல்கள் ஆசிரியப்பா வகை சார்ந்தது. ஒரு நூல்னு இருந்தாலே அந்த பாடல் என்ன பாவகையை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு ஆன்சரும் இருக்கும். இந்த புறநானூற்றில் உள்ள பாடல்கள் எந்த பாவகையை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. புறநானூற்றின் இறுதி பாடல் கோவிற்கிழாரின் உடையது. இது இம்பார்ட்டண்டான ஒன்று. இப்போ ஒரு நூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு பாடல் இருக்கும், அதாவது கடவுள் வாழ்த்து பாடல்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு பாடல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக புறநானூரில் கடைசியாக ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடல் யார் எழுதினது, யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிற் கிழாரின் உடையது. அதாவது கோவிற் கிழார் அப்படிங்கிறவரோட பாட்டு தான் புறநானூற்றில் கடைசியாக இடம்பெற்றிருக்கு. புறநானூற்றில் உள்ள ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்களின் எண்ணிக்கை, அதாவது புறநானூற்றில் எத்தனை ஆசிரியர் பெயரை தெரியாத நூல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 ஆசிரியர் பெயர் தெரியாத நூல்கள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம புறநானூற்றில் பேசிக்ஸ் 1 மார்க் க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்னும் வர வர வீடியோவில் நம்ம புக் வைஸ் 6 to 10th உள்ள புக் வைஸ் புறநானூரை ஃபுல்லாக பார்க்கலாம். அதை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டா நமக்கு புறநாறு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.